ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காடை லெக் பீஸ் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? இப்போ தான் எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கும் அப்படின்னா மைதா மாவு வந்து 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு எதுவும் சேர்க்கல, 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 முட்டையை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேட்டர் வந்துட்டு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற பதத்தில் இருக்கணும். இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த காடையோட லெக் பீஸ் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1-2 காடையோட லெக் பீஸஸை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். லெக் பீஸ் மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். நான் க்ளீன் பண்ணும்போதே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் அந்த காடையில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லாம் நல்லா போகும். மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா பரவுற அளவுக்கு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாகி வந்திருக்கணும். அந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊற தான் உள்ளே இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு மசாலா இறங்கி நம்ம சாப்பிடும்போது உள்ளேயும் நல்லா மசாலா கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கிட்டத்தட்ட வந்து 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம காடை பீசஸ் எல்லாமே நல்லா பொரிக்க தயாராகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் இன்றைக்கி பொரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட அதிகமாக நல்லா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த எண்ணெயை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் இன்றைக்கி கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒவ்வொரு பீசஸாக போட்டோம் அப்படின்னா இதுவுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸ்டவ்வை ஃபுல்லாக நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு 2 பக்கமும் ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும். நம்ம ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நல்லாவே வந்துட்டு அது கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக பச்சை வாசனையாக இருக்கும் அந்த மசாலா எல்லாமே. அதனால் 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 2 சைடும் வெந்து நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்து போகலை, அப்படியே இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பீசஸையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காடை லெக் பீஸ் ரோஸ்ட் அருமையாக தயாராகிடுச்சு. உள்ளெல்லாம் மசாலா நல்லா பிடிச்சி நம்ம போட்ட மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக நல்லா பெர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. மைதா மாவு போடாமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.